பயிர் காப்பீடு. வேளாண் உற்பத்தியாளர், விவசாயிகள், ஆடு மாடு வளர்ப்பவர்கள் இயற்கை சீற்றங்களான மழை, வறட்சி, பனி, வெள்ளத்தால் பயிருக்கு சேதம் ஏற்படுதல் அல்லது வேளாண் பொருட்களின் விலை குறைவதால் வருமான இழப்பு ஏற்படுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவுவதுதான் பயிர் காப்பீடு. நிறுவனங்கள்: இந்திய பொது காப்பீட்டு நிறுவனம், தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, தேசிய காப்பீட்டு நிறுவனம், நியூ இந்தியா காப்பீட்டு நிறுவனம், ஓரியண்டல் காப்பீட்டு நிறுவனம், யுனிடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம். திட்டத்தின் குறிக்கோள்கள்: புயல், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை சீற்ற பாதிப்பு ஏற்படும் பொழுது, பூச்சி மற்றும் நோயினால் பயிருக்கு சேதம் ஏற்படும் விவசாயிகளுக்கு காப்பீடு மற்றும் நிதி உதவி அளித்தல், விவசாயத்தில் முற்போக்கான நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் வழிமுறைகள் மற்றும் அதிக விலையுள்ள இடுபொருட்கள் உபயோகப்படுத்த ஊக்கமளித்தல், பண்ணை வருமானத்தை நிலைப்படுத்துதல், உணவு மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை பெருக்குதல் மற்றும் ஊக்கமளித்தல். காப்பீடு செய்யப்படும் பயிர்கள்: நெல், கம்பு, சோளம், மக்காச்சோளம், ராகி, உளுந்து, பச்சைப்பயிறு, துவரை, நிலக்கடலை, எள், கரும்பு, பருத்தி, உருளைக்கிழங்கு, மிளகாய், வெங்காயம், இஞ்சி, மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு, வாழை. இதர வருடாந்திர தோட்டக்கலை மற்றும் பணப்பயிர்கள் 3 வருடத்திற்குள்ளாக இத்திட்டத்தின் கீழ் சேர்க்கப்படும். திட்டத்தில் சேர்க்கப்படும் விவசாயிகள்: காப்பீடு செய்யப்படும் பயிர்களை சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் சேரலாம். பயிர்க்கடன் பெறுபவர்கள் கட்டாயத்தின் அடிப்படையில் சேர்க்கப்படும், பயிர்க்கடன் பெறாதவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் சேர்க்கப்படுவார்கள். காப்பீடு செய்யப்படும் தொகை: பயிர்க்கடன் வரை குறைந்தபட்ச காப்பீடு, கடன் பெறுபவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் உத்தரவாத மகசூலின் மதிப்பீடு வரை காப்பீடு செய்து கொள்ளலாம், விவசாயிகள் தங்கள் விருப்பத்தின் பேரிலும் கூடுதலாக காப்பீட்டுத் தொகை செலுத்தி சராசரி மகசூலின் 150% மதிப்பு வரை காப்பீடு செய்து கொள்ளலாம், உத்தரவாத மகசூல் அளவை விட கூடுதலாக காப்பீடு செய்யப்படும் தொகையை அதிகரிக்க விரும்புவோர் அதற்காக அதிகப்படியான காப்பீட்டு கட்டணத்தை பெற விவசாயிகளுக்கான கடைசி தேதிக்குள் செலுத்த வேண்டும். பருவகாலத்திற்கு பயிர்களுக்கு ஏற்ப கட்டண விகிதம் மாறுபடும். வருடாந்திர தோட்டக்கலை மற்றும் பணப்பயிர்கள் இன்சூரன்ஸ் தொழில்நுட்ப முறைப்படி கணிக்கப்பட்ட காப்பீட்டு கட்டணம் வசூலிக்கப்படும். காப்பீட்டுத் தொகை மானியம்: விவசாயிகளுக்கு காப்பீட்டு கட்டண தொகையில் வழங்கப்படும் அரசு மானியம் அவ்வப்பொழுது அறிவிக்கப்படும். உத்தரவாத மகசூல்: ஒரு குறிப்பிட்ட பயிரின் உத்தரவாத மகசூல் என்பது கடந்த 3 அல்லது 5 வருடத்தின் சராசரி மகசூலை உறுதியளிக்கப்பட்டு நஷ்ட ஈடு விகிதத்தோடு பெருக்கும் பொழுது கிடைக்கும் மகசூலின் அளவாகும். உத்தரவாத மகசூலை கணக்கிட நெற்பயிருக்கு 3 வருட சராசரி மகசூலும், இதர பயிர்களுக்கு 5 வருட சராசரி மகசூலும் எடுத்துக் கொள்ளப்படும். சாகுபடி செய்யும் பயிர்களை